Hi friends, ellorukkum vanakkam. Welcome back to my channel States Kitchen and Crafts. இன்னைக்கு வந்து ஈஸியான ஒரு புது விதமான இயர்ரிங்ஸ் எப்படி செய்யறதுங்கறத தாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இது வந்து நல்ல கிராண்டா இருக்குங்க. சாரிக்கெல்லாம் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். சல்வார் இருக்கும். நீங்க இத வந்து போடலாம். சம்கியில தாங்க இன்னைக்கு இயர்ரிங்ஸ் வந்து நான் செஞ்சு காமிக்க போறேன். ஈஸியா செய்யலாம். இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கறத பார்த்தறலாம். நான் பாருங்க இந்த மாதிரி சம்கி வந்து எடுத்துர்க்கேன். இது एक्चुअली Dressல வச்சு திப்பாங்க. இது வந்து நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்க அந்த டிசைன் வந்து வாங்கிக்கங்க. அடுத்து ஸ்டட் பேஸ் வந்து எடுத்துக்கறேன். இது வந்து கோல்டன் ரிங்ஸ்ங்க. நம்ம வந்து ஜாயின் பண்றதுக்காக இந்த ரிங்ஸ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து கட்டர் பிளேயர் எடுத்துக்கறேன். கம் எடுத்துக்கேங்க. இப்போ இது வந்து குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கேங்க. இதுலயே ரெண்டு சைஸ் எடுத்துக்கறேன். ஸ்மால் சைஸ், பிக் சைஸ் ரெண்டு சைஸ் எடுத்துக்கறேன். அடுத்து கிறிஸ்டல் பீட்ஸ்ங்க. இது நீங்க இந்த கிறிஸ்டல் பீட்ஸை வந்து இந்த குந்தன் ஸ்டோனோட காம்பினேட் பண்ணி எடுத்துக்கங்க. இது வந்து ஹேங்கிங் பீட்ஸ் செய்யறதுக்கான ஸ்ட்ரிங்குங்க. இந்த ரெண்டு சைடும் இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரெண்டு பீட்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நான் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஹோல்லலாம் அதை வந்து ஒட்ட போகிறேன். ஸோ மொத்தம் வந்து 9 ஹோல்ஸ் இருக்குங்க. நான் வந்து சென்டர் இருக்கிற ஹோல் மாத்திரம் விட்டுட்டு ரெண்டு சைடும் நான் வந்து குந்தன் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். ஸோ 4 ஸ்டோன்ஸ் வந்து வரும். அதே போல் சென்டரில் வந்து பெரிய ஸ்டோன் ஒட்ட போகிறேன். அதுக்கும் இப்போ நான் கம் அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் அப்படியே ஒவ்வொரு ஸ்டோனாக வந்து அதில் ஒட்டிக்கலாம். நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஆக்சுவலாக கோல்டு வித் மரூன் வந்து செமையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த காம்பினேஷனில் எடுத்துருக்கிறேன். உங்கள் ட்ரெஸ் மேட்சிங் வந்து எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டோன் வந்து நிறைய கலர்ஸில் கிடைக்குதுங்க உங்களுக்கு. குந்தன் ஸ்டோனு எல்லா கிராஃப்ட் ஷாப்லேயும் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் இது. ஸோ பாருங்க இந்த சைடு 4 இந்த சைடு 4 சென்ட்ரில் இருக்கிற ஹோல் நான் வந்து விட்டுட்டேன். நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒட்டிக்கும். இந்த கம் நம்ம யூஸ் பண்ணுறங்காட்டி இந்த ஸ்டோன்லாம் வந்து விழுகவே விழுகாதுங்க. இப்போ சென்டரில் வந்து இந்த பெரிய ஸ்டோன் நான் வந்து ஒட்டுறேன். ஃபெவிகால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபெவிகால் வந்து அவ்வளோ லைஃப் கொடுக்காது உங்களுக்கு. ஸோ லாங் லைஃப் நமக்கு கிடைக்காது அதில். ஸோ இந்த கம் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சீக்கிரம் ட்ரை ஆயிரும், லாங் லைஃப் கொடுக்கும். இப்போ அதே போல் இன்னொரு சம்கிக்கும் நான் வந்து ஒட்ட போகிறேன். மொத்தம் நான் வந்து 3 சம்கி எடுத்துருக்கிறேன். ஸோ 1x1 கொஞ்சம் லென்த்தியாக போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து 3 இது எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் லென்த்தாக வேணும்னா நீங்கள் 5 கூட போடலாம். நான் 3 எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள் இதுலேயும் சேம் வந்து நான் அதே மாதிரி ஒட்ட போகிறேன் ஸ்டோன்ஸ் எல்லாம். இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. இந்த சம்கியில் லீஃப் மாதிரி ஸோ நிறைய இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வந்து கிடைக்குதோ, எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள் 2வது சம்கிலையும் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியாச்சு. இப்போ சென்டரில் ஸ்டோனும் நம்ம வந்து ஒட்டுறோம். இப்போ அதே போல் 3வது சம்கிலையும் நம்ம ஒட்டியாச்சு. பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு, விழுகவும் விழுகாது. இப்போது இந்த ஒவ்வொரு சம்கியும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இந்த கோல்டன் ரிங்ஸை வச்சு. ஸோ பாருங்கள் ஒரு ஹோல் நம்ம சென்டராக விட்டுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் போட்டு இன்னொரு சம்கியை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் 2 நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது 3வதும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், அதே சமயம் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாங்க. இப்போ 3வது சம்கியும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இப்போ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்டோன் ஒட்டலை. அந்த இடத்துல நம்ம வந்து ஹேங்கிங் பீட்ஸ் வந்து போட போகிறோம். இப்போ ஹேங்கிங் பீட்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த ஸ்ட்ரிங் இருக்குது பார்த்திங்களா. ஸோ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் 2 பண்ணலான்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதை வந்து 2 கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம 2 கட் பண்ணியாச்சு. 2 பீடு வந்து நம்ம செய்யலாம். இப்போ இந்த கிறிஸ்டல் பீடில் நம்ம வந்து அதை போட்டுக்கிறோம்.
ना वो क्विलिंग टूल टूथ पिक एना शेप कहें जस्ट इप्डी वे ना सुी विटी अब नमक वो अलग बीड्स वो कड़चर हांगिंग बीड एक्सट्रावा नम्बर कट पड़ी विटरल सूपर एक्सट्रास ना कट पड़िया नम्बर हांगिंग बीड वो रेडी ना अंजु बीड्स वो पनी एपे और गोल्डन रिंग पाती ना अंजु बीड्स वो अटर लास्ट अमूद चमकी की पाती ना वो हेंग पड़पे और हॉल नंब विटरिया सो हांगिंग बीड्स वो नंबर ना प्स्पनी विटिंग अब अड़का ना स्ट्रांग सूपर रेडी आती இப்போ இதில நமக்கு ரெண்டு டைப்பா பண்ணலாம் ஒன்னு வந்து ஹூக் வேணா ஹூக் போட்டுக்கலாம் ஹூக் டைப் போட்டிங்கன்னா இன்னும் லெந்தா இருக்கும் நீங்க லாங் Dress எல்லாம் போடுறப்போ உங்களுக்கு ஹூக் போட்டிங்க அப்படினா ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹூக்கை விட நீங்க வந்து ஸ்டட் பேஸ் வெச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும் இப்ப அந்த ஹோல் இருக்கு பாத்தீங்களா அந்த ஹோல்ல நம்ம வந்து ஹூக் மாட்டிக்கலாம் இல்ல எனக்கு ஹூக் வேண்டாம் எனக்கு ஸ்டட் பேஸ் தான் வேணும் அப்படினா அப்ப அந்த ஹோல்ல வந்து நம்ம ஒரு குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டி விட்டுற போறோம் இப்போ பாருங்க ஒட்டியாச்சு இப்போ இதுக்கு பின்னாடி வந்து நம்ம ஸ்டட் பேஸ் வந்து ஒட்டற போறோம் சில பேர் வந்து அந்த ஹூக் போடுறது வந்து விரும்ப மாட்டாங்க சோ அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நீங்க ஸ்டட் பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் एक्चुअली இது லைட் weight தான் நம்ம ஹூக் போட்டு கூட பண்ணலாம் லாங் Dressக்கு செமையா இருக்குங்க ஹூக் போட்டு பண்ணோம்னா இப்போ ஒட்டியாச்சு ஸ்டட் பேஸ் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் விட்டீங்கனா போதும் இது காஞ்சிரும் இப்போ பாருங்க நம்மளோட அழகான இயர் ரிங்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு ரொம்ப லைட் weight-ஆ இருக்குங்க இது weight-ஏ இருக்காது நீங்க இன்னும் ரெண்டு சம்கி கூட இன்னும் லாங்கா வேணும்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காது இழுக்கிறது அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஈஸியா இருக்கும் சாரிக்கெல்லாம் செமையா இருக்குங்க சல்வார் கூட நீங்க கிராண்டா போடிங்க அப்படினா சூப்பரா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்